கண்டிப்பாக வர மாட்டேன். ஏதாச்சும் ஒரு போதைக்கு அடிமையாக இருப்பான். சிலர் பீடிக சிகரெட்டுக்கு அடிமையாக இருப்பாங்க, இன்னும் சிலர் மதுக்கு அடிமையாக இருப்பாங்க, கஞ்சா ட்ரக்ஸ் இப்படின்னு பெரிய பெரிய போதைக்கெல்லாம் அடிமையாக இருப்பாங்க. இப்போ இருக்கிற பலர் அடிமையாக இருக்கிற ரொம்ப பெரிய போதை என்ன தெரியுமா? நம்ம கையில் இருக்கிற ஃபோன் தான். இந்த நவீன காலத்தில் இந்த ஃபோனுக்கு அடிமையாகவே யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால் இந்த போதையிலேருந்து வெளியில் வர முடியல. என்னோடய மனசு சொல்லுது விட்டுடு, ஆனால் என்னோடய மூளை சொல்லுது விட்டுடாது. நம்ம சோசியல் மீடியாவில் வேணால் நம்மளை யாரும் நடக்க முடியாது, நம்ம யாருக்கு அடிமை இல்லைன்னு போஸ்ட் பண்ணிட்டும் போட முடியும். ஆனால் நாம் நம்மளை அறியாமலே இந்த போதைக்கு அடிமையாகிட்டோம். இன்றைக்கி நம்ம ஃபோன் தான் நம்ம வாழ்க்கைக்கு அத்தியாவசியம்னு நினச்சோமோ அன்னைக்கு நம்மளோட மொத்த ஞாபக சக்தி இழந்துட்டோம். என்னால் இதுக்கு மேலே இந்த போதையில் இருக்க முடியாது, என்னால் இந்த போதையான பாதையிலேருந்து வெளியில்